ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் நண்பன் தமிழில் இருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன், கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள். 2 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் பாடுகளில் 11ஆம் தேதி 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பாடுகள், 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அது எப்பயும் போல் அப்லோட் ஆகிரும் அடுத்த நாள் காலையில். அதே போல் இன்றைக்கி வந்து 11 12 12ஆம் தேதி டேட் இதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ். சியு வந்து இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். சாரி ஃபார் யுவர் இன்கன்வீனியன்ஸ், டேட்டா அப்லோட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. அடுத்து 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா? தமிழகத்தின் 5வது புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது எது? தமிழகத்தில் 5வது புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது எது? மேகமலை புலிகள் சரணாலயம். இது எங்கே இருக்குன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயம். இதை வந்து எப்போ அறிவித்தாங்கன்னா பிப்ரவரி 8ஆம் தேதி புலிகள் சரணாலயமாக அறிவிச்சிட்டாங்க. ஆனால் வந்து இது வந்து ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இப்போ ஒரு புக்கில் ஆர்டிக்கலாக வந்துச்சு, அதனால் சொல்கிறேன். பிப்ரவரி 8ஆம் தேதி அறிவித்தாங்க. இது இதோட மேகமலை புலிகள் சரணாலயம் இருக்குல்ல, இதோட மையத்தில் இருந்து தான் என்ன ஆகுது, வைகை ஆறு உருவாகுது இதோட மையப்பகுதியிலிருந்து. தமிழகத்தில் 5வது புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது எது? மேகமலை புலிகள் சரணாலயம். அடுத்த கொஸ்டின், மத்திய அரசின் உயர்கல்வி ஆய்வறிக்கை 2019-20 ஒட்டுமொத்தமாக GER. மத்திய அரசின் உயர்கல்வி ஆய்வறிக்கை 2019 GER. கிராஸ் எஜுகேஷன் ரேஷியோ எவ்வளோனா 27.1%, 27.1%, 27.1%, 2019 உயர்கல்வி ஆய்வறிக்கையை வந்து சமைச்சிருக்காங்க. மத்திய கல்வி அமைச்சகம் தான் இது வந்து வெளியிட்டிருக்கு. மத்திய கல்வி அமைச்சகம் தான் இது வெளியிட்டிருக்கு. இதே போல் அதிகமாக உயர்கல்வி மாணவர் சேர்க்கை உத்தரப்பிரதேசத்தில் வந்து 49.1% மாணவர்களும், அதே போல் 50.9% மாணவிகளும் சேர்ந்திருக்காங்க. மகாராஷ்டிராவில் அதுக்கு அடுத்தபடியாக 54.2%, பெண்கள் வந்து 45.8%. தமிழ்நாடு அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு வந்து 3வது பிளேஸில் இருக்குது. தமிழ்நாடு 3rd பிளேஸில் இருக்குது. அது எப்படின்னா 50.5% மாணவர்களும் 49.5% மாணவிகளும். இதே இந்தியாவில் ஓவரால் PhD முடித்தவங்க எத்தனை பேர்னா, PhD முடித்தவங்க 2.3 lakh, 2.3 லட்சம் பேர் PhD முடிச்சிருக்காங்க. இதே அதிகமாக PhD முடித்த மாநிலம் எது? PhD முடித்த மாணவர்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக PhD முடித்த மாணவர்கள் இருக்காங்க. அடுத்த வருஷம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த முறை வந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரோனா தடுப்பூசிகளை அதிகமாக விரயம் செய்த மாநிலம் எது? விரயம்னா வேஸ்ட் பண்ண மாநிலம். கரோனா தடுப்பூசிகளை அதிகமாக வேஸ்ட் பண்ண மாநிலம் எது? ஜார்ஜ் கண்ட் எது? காடுகளின் நகரம் என அழைக்கப்படுவது தான் ஜார்ஜ் கண்ட், காடுகளின் நகரம் தான். அதே குறைந்த அளவு மருந்து வேஸ்ட் பண்ணது எதுனா கேரளா. குறைந்த அளவு ஆனால் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக PhD முடித்த மாணவர்கள் இருக்காங்க. அடுத்த விஷயம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த முறை வந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரோனா தடுப்பூசிகளை அதிகமாக விரயம் செய்த மாநிலம் எது? விரயம்னா வேஸ்ட் பண்ண மாநிலம். கரோனா தடுப்பூசிகளை அதிகமாக வேஸ்ட் பண்ண மாநிலம் எது? ஜார்ஜ் கண்ட் தான். ஜார்ஜ் கண்ட் எது? காடுகளின் நகரம் என அழைக்கப்படுவது தான் ஜார்ஜ் கண்ட், காடுகளின் நகரம் தான். அதே குறைந்த அளவு மருந்து வேஸ்ட் பண்ணது எதுனா கேரளா. குறைந்த அளவு, அதுவும் கேரளா மேக்ஸிமம் ஒரு கொரோனா தடுப்பூசி ஒரு பாக்ஸில் வருதுன்னா அதில் எப்படியும் எக்ஸ்ட்ரா பீசஸ் வரும் பார்த்தியா. நம்ம எல்லா இது வாங்கக்குள்ள இப்போ 10 பேனா வாங்குறாங்கன்னா அதில் 11ஆவதாக ஒரு பேனா இருக்கும், ஃப்ரீ பீஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் கொரோனாக்கு வர தடுப்பூசிலையும் ஒரு பீஸ் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவு மருந்து வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ராவையும் உபயோகிச்சிருக்காங்க கேரளா. அப்பயுமே அவங்களையும் மீறி வேஸ்ட் ஆகிருக்கு. ஏன்னா 4 மணி நேரத்தில் எக்ஸ்பிரி ஆகிடும். அது எடுக்கக்குள்ள அந்த 4 மணி நேரம் மீறி ஆள் வரலன்னுக்குள்ள அது எக்ஸ்பிரி ஆகிடுது இல்லையா, அந்த மருந்து வேஸ்ட் ஆகுதுல்ல. அந்த மாதிரி குறைந்த அரோனா தடுப்பூசிகளை அதிகமாக விரயம் செய்த மாநிலம்னா ஜார்ஜிகண்ட், குறைந்த அளவுனா கேரளா. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 1.1 கோடி பேர் தடுப்பூசி போட்டிருக்காங்க. G7 உச்சி மாநாடு 47வது 2021 நடக்க உள்ள நாடு இது. எந்த நாட்டில் நடக்கிறாங்க? 47வது பிரிட்டனில். ஆல்ரெடி 46 வந்து யூஎஸ்ஏவில் நடக்கிறதா இருந்துச்சு. 46 வந்து யூஎஸ்ஏவில் நடக்கிறதா இருந்துச்சு, அது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால 47வது உச்சி மாநாடு பிரிட்டனில் நடக்குது. இது வந்து பொருளாதாரம் மற்றும் வரும் இதோட மையப்பொருள் வந்து சிறப்பான முறையில் மீண்டும் கட்டமைப்போம். எப்படி இப்போ கொரோனாவால் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, அது வந்து திரும்பவும் நல்லபடியாக கட்டமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுக்கு வந்து சிறப்பு அழைப்பாக இந்தியாவிற்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக சிறப்பு அழைப்பாக யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, அடுத்து வந்து தென்கொரியா, ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க சிறப்பு அழைப்பா. ஃபஸ்ட்டு வந்து சிறப்பு அழைப்பாக இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து ஆஸ்திரேலியா, தென்கொரியா, தென்னாப்பிரிக்கா, இந்த 4 நாட்டுக்கும் சிறப்பு அழைப்பாக G7 மாநாட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. G7 மாநாடு எங்கே நடக்குதுன்னா பிரிட்டனில். இதோட உறுப்பினர் நாடுகள் எதுனா கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், UK, US, யூரோப்பியன் யூனியன். இது 7 நாடுகள் தான் நாடு. இது வந்து EUன்றது யூரோப்பிய யூனியன். இது வந்து ஒரு அமைப்பு. 46வது மாநாடு வந்து US அமெரிக்காவில் நடக்க இருந்தது, அது கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து கழிவு நீரில் கரோனா தீ நுண்மை இருப்பதை கண்டறியும் குறைந்த விலையிலான சென்சார் தொழில்நுட்பத்தை இந்தியா மற்றும் எந்த நாட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர்? இந்தியா கூட இன்னொரு நாடு சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த நாடுனா பிரிட்டன். இந்த 2 நாடும் பிரிட்டனும் இந்தியாவும் சேர்ந்து தான் கழிவு நீரில் கொரோனா இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவில் எந்த இதுனா மும்பை ஐஐடி தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க கூட்டாக இணைந்து. இது கழிவு நீரில் கரோனா நுண்குறிமை இருப்பதை கண்டுபிடிச்சிருக்கு. தியான் ஹோ விண்வெளி ஆராய்ச்சி மையம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது? தியான் ஹோ விண்வெளி ஆராய்ச்சி மையம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது? தியான்கோ விண்வெளி ஆராய்ச்சி மையம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது? சீனா. தியான்கோ விண்வெளி ஆராய்ச்சி சீனா வந்து இது வந்து சீனா என்னன்னா தனி நாடாவே இது வந்து உருவாக்கியிருக்கு. இது வந்து அடுத்த வாரம் 3 விண்வெளி வீரர்கள் வந்து இதுக்கு அனுப்புகிறாங்க. 3 மாதம் தங்கி அங்கேயே ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோசரம். இந்த எந்த இதில் அனுப்புகிறாங்கன்னா சென்ஷோ 12வது விண்கலம் லாங் மார்ச் 2 FY-12 அப்படின்ற ராக்கெட் மூலிமா அனுப்புகிறாங்க. தனி ஒரு நாடாக விண்ணில் ஆராய்ச்சி மையத்தை வந்து சீனா அமைச்சிட்ருக்கு. தனி ஒரு நாடாக கூட்டாக அமைச்சிருக்காங்க, ஏற்கனவே இருக்குது, அது இருந்துகிட்ருக்கு. சீனா வந்து இப்போ தனியாக அமைச்சிட்ருக்காங்க. மத்திய அரசு வெளியிட்ட கரோனா வழிகாட்டு நெறிமுறைகளில் குழந்தைகளுக்கு எந்த தடுப்பு மருந்து தடை செய்துள்ளது? ரெம்டெசிவிர் மருந்தை தான் தடை செஞ்சுருக்காங்க. ஏன் ரெம்டெசிவிரை தடை செஞ்சுருக்காங்க? ஏன்னா ரெம்டெசிவிரோட வந்து வீரியம் வந்து ரெம்டெசிவிரோட வீரியம் வந்து அதிகம். அதனால குழந்தைங்களால அந்த வீரியத்தை வந்து தாங்க முடியாது. ஏன்னா நுரையீரலில் இருக்கிற சளியை போக்குறதுக்கு தானே ரெம்டெசிவிர் போடுறோம் அப்படின்னுக்குள்ள அதோட வீரியம் அதிகமாக இருக்குது. அதனால நுரையீரல் குழந்தைங்களுக்கு குட்டி நுரையீரல் அது போடக்குள்ளே கொஞ்சமாக போட்டால் கூட அது அவங்க இது தாங்காது அவங்க நுரையீரல். அதுக்கோசரம் தான் UNGA சீஃப் டி கேபினட்டாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? இந்தியாவை சேர்ந்த அவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். யாருன்னா கே நாகராஜ் நாயுடு. கே நாகராஜ் நாயுடு தான் நியமிச்சிருக்காங்க. இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். ஏற்கனவே அவங்க அதுக்கு தலைவராக யார் நியமிச்சிருக்காங்க, யூஎன்ஜிஏ வந்து யுனைடெட் நேஷனல் கிராண்ட் அசம்பிளி அதோட தலைவர் ஏற்கனவே மாலத்தீவை சேர்ந்தவர். அங்கு மாலத்தீவை சேர்ந்த வந்து அப்துல்லா சாஹிப். அப்துல்லா சாஹிப் என்பவர் நியமிச்சிருக்காங்க. அதோட தலைவர் அவங்க தான். இப்போ வந்து அதோட அங்கே இருக்கிற ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, யூஎன்ஜிஏ ஆஃபீஸ், அதோட சீஃபாக வந்து இந்தியாவை சேர்ந்த கே நாகராஜன் நாயுடு வந்து நியமிச்சிருக்காங்க. இதோட 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. அதனால் 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் 11th டேட் கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. அதுக்கடுத்து 12ஆவது பார்க்கலாம். உங்கள் நண்பன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மேஸ். அப்போ தான் நான் போகிற சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அடுத்து உங்கள் நண்பன் தமிழில் 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 12ஆம் தேதி 12th 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எது என்னன்னா, ஏதாவது லேட்டாக போகிறதுக்கு தெரியும். கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால் வீடியோ மேக் பண்ண முடியல. அதனால் நீங்கள் போடுறேன். 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, டேஷ் தொடர்பான ஐநா மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். என்ன தொடர்பான ஐநா மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார்? நிலம் பாலைவனமாதல் தொடர்பா ஐநா மாநாட்டில் வந்து பிரதமர் பணியாளர் என்னைக்குன்னா 14ஆம் தேதி 14ஆம் தேதி நாளைக்கு வந்து உரையாற்ற உள்ளார். நிலம் பாலைவனமாதல், இப்போ தண்ணி இல்லாமல் அப்படியே வறண்டு போகுது பற்றியா மணலாம், அந்த மாதிரி ஆவாத இருக்கிறது. பாலைவனமாதலை தடுப்பதற்காக ஐநா ஒப்பந்தத்தின் 14ஆவது மாநாட்டின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளார். 14ஆவது மாநாட்டின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளார். அடுத்த கொஸ்டின், இந்திய கடலோர காவல்படை கிழக்கு பிராந்திய புதிய தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்திய கடலோர யாருன்னா ஆனந்த் பிரகாஷ் படோலா. இவர் தான் கடலோர காவல்படையின் பிராந்திய புதிய தலைவராக தலைவராக நியமிச்சிருக்காங்க. இவருனா நியமிச்சிருக்காங்க ஆனந்த் பிரகாஷ் படேலா. குழந்தை தொழிலாளர் முறை விழிப்புணர்வு தினம் என்னைக்கு? குழந்தை தொழிலாளர் விழிப்புணர்வு தினம் ஜூன் 12. இது வந்து ஜூன் 12ஆம் தேதி குழந்தை தொழிலாளர் விழிப்புணர்வு தினம். இதோடு இந்த ஜூன் 12 குழந்தை தொழிலாளர் வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம உங்கள் நண்பன் தமிழ் யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதை ஐ பட்டனில் கொடுக்குற வீடியோவை முழுசு பாருங்கள் மறக்காமல். வேளாண் இயந்திரமாக்கல் திட்டத்தில் பயன் பெற்ற மாநிலங்களில் முதன்மை மாநிலம் எது? முதல் மாநிலம் எது? தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம். ஏ அண்ட் பி இந்த ரெண்டு கொஸ்டினும் டிஎன்னும் ஏபி ரெண்டுமே. இது எப்போ நடந்துச்சுன்னா தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் 2014 to 2015 ஆண்டில் துவங்கப்பட்டதிலிருந்து வேளாண் இயந்திரமாக்கல் திட்டத்தின் பயன் பெற்ற மாநிலங்களும் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு ஆந்திர பிரதேசமும் தேர்வாகியிருக்கு. இப்போ 2021க்கு இது வந்து 2014-15 துவங்கினாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து சமீபத்தில் காலமான சித்தலிங்கையா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான சித்தலிங்கையா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? சித்தலிங்கையா சித்தலிங்கையா வந்து கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர். எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? இவர் வந்து கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர். கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர் வந்து இவருக்கு வந்து கர்நாடகாவின் மிகவும் உயரிய விருதான என்ன விருது கொடுத்துருக்காங்க? பம்பா விருது. பம்பா விருது வந்து இவர் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து தாழ்த்தப்பட்டோர் முழக்கம் என்று அழைக்கப்பட்டார். தாழ்த்தப்பட்டோர் முழக்கம் என்று அழைக்கப்பட்டார். ஊரு கேசரி என்ற நூலுக்கு சாகித்ய விருது வாங்கியிருக்காரு. ஊரு கேசரி என்ற நூலுக்கு சாகித்ய விருது வாங்கியிருக்காரு. அடுத்து யாருன்னா சித்தலிங்கையா எந்த மாநிலத்தை சேர்ந்த? சமீபத்தில் காலமான சித்தலிங்கையா கர்நாடகா மாநிலத்தை. G7 நாடுகளின் உச்சி மாநாட்டினை தொடங்கி வைத்தவர் யார்? G7 மாநாட்டின் உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? ஆறாவது கொஸ்டினா ஜெய்சன் மாடு பேரிஸ் ஜான்சன் தான் அதை தொடங்கி வச்சாரு. இது வந்து 47வது மாநாடு. 47வது மாநாடு 46வது வந்து அமெரிக்காவில் யூஎஸ்ஏல போன வருஷமே நடக்க இருந்துச்சு. அது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால இது வந்து 47வது. இது எப்போ நடக்குதுன்னா ஜூன் 11லேருந்து 13 வரைக்கும் நடக்குது. ஜூன் 11 to 13 வரை. இதோட முழு விவரத்தை இதுக்கு முன்னாடி 11ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம். இதுக்கு முழு விவரத்தை 11ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம். வள்ளலார் சர்வதேச மையம் எங்கு அமைய உள்ளது? வள்ளலார் சர்வதேச மையம் எங்கு அமைய உள்ளது? கடலூர்னு நினைக்கிறேன். வடலூரா? சரி, வடலூர். வள்ளலார் சர்வதேச மையம் எங்கு அமைய உள்ளது? வடலூர். இது வந்து சத்தியஞான சபையில் திறக்கக்கூடிய சத்தியஞான சபை. விரைவில் திறக்கிறாங்க. சத்தியஞான சபை சத்தியஞான சபை இது வந்து கூடிய சீக்கிரத்தில் திறக்கிறாங்க. எங்கன்னா வடலூர்ல. வள்ளலார் சர்வதேச மையம் எங்க அமைய உள்ளதுன்னா வடலூர். சமீபத்தில் காலமான ராதாமோகன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ராதாமோகன். சமீபத்தில் காலமான ராதாமோகன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான ராதாமோகன் ஒடிசாவை சார்ந்தவர். இவர் வந்து வேளாணை பற்றி இயற்கை விவசாயம் வந்து உரம் அதிகமாக தயாரித்து சம்பவ் வேளாண் உதவி மையம் அப்படின்ற அமைப்பு மூலிமா இவர் எல்லாருக்குமே அந்த மாநிலம் மற்ற மாநிலத்துக்குமே இயற்கை விவசாயம் பற்றி சொல்லி கொடுத்து அதை வந்து ஊக்குவிச்சுட்டு இருந்தார். இப்போ சமீபத்தில் அவர் காலமாயிட்டார். அடுத்த கொஸ்டின் என்விஷன் என்ற ஆராய்ச்சி திட்டம் தொடங்கியுள்ள அமைப்பு எது? என்விஷன் என்ற ஆராய்ச்சி திட்டம் தொடங்கியுள்ள அமைப்பு எது? எதுனா ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. என்விஷன் இ வரும் ENVISION என்விஷன் என்ற அமைப்பு தொடங்கியுள்ள தொடங்கியுள்ள அமைப்பு எதுனா ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம். ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி. இது வந்து பூமிக்கு மிக அருகில் உள்ள கோள்கள் வந்து பூமிக்கு மிக அருகில் உள்ள கோள் எது? வெள்ளியா? அதில் எப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த கோளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பூமிக்கு அடுத்தபடியாக பக்கமாக பூமிக்கு வந்து மிக அருகில் உள்ள கோள் எதுனா வெள்ளி தான். அதனால தான் அந்த கோளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. எதுனா ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி மையம், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க என்விஷன் என்ற திட்டத்தின் மூலியமாக. அடுத்து வந்து 10வது கொஸ்டின். இது வந்து வெள்ளிக்கோளின் ஆராய்ச்சி. நாசா வந்து ரெண்டு நாசா வந்து இதோட துணை இதாக இருக்கு. அடுத்து எந்த மாநிலம் டெல்லிங் பாட்டை ஐ தேர்வு தேசிய பூங்காவாக அறிவித்தது? இந்த மாநிலம் அசாம். அசாம் மாநிலம் தான் இது வந்து தேசிய பூங்காவாக அறிவித்தாங்க. அசாமோட எத்தனாவது தேசிய பூங்கானா இது? 7வது தேசிய பூங்கா. இதோட இது மூலிமா அசாமோடது 7வது தேசிய பூங்கா. இது வந்து இதே ஃபஸ்ட்டு அதிக உள்ள இந்தியாவிலே அதிகமாக தேசிய பூங்கா உள்ள மாநிலம் இது அப்படின்னா மத்திய பிரதேசம். எம்பி மத்திய பிரதேசம்னா அதில் எத்தனை இருக்குன்னா 12 இருக்குது. அடுத்த செகண்ட் வந்து அந்தமான். இதில் எத்தனை இருக்குன்னா 9 இருக்கு. தேர்டு வந்து அசாம். இதில் 7 இருக்கு. இப்போ கடைசியாக வந்து டில்லிங் பட்கே என்ற தேசிய பூங்கா வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனை தேசிய பூங்கா இருக்குன்னா 5. டவுட்டாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு 5 தான் இருக்கணும். இதே வந்து அசாமில் எந்த தேசிய பூங்கா யுனைடெட் நேஷனல் பார்க் இருக்குதுன்னா கசிரங்கா தேசிய பூங்கா, மனாஸ். கசிரங்கா அடுத்து வந்து மனாஸ். இந்த 2 தேசிய பூங்கா என்னன்னா யுனெஸ்கோ வந்து இதை வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க, பாதுகாத்துட்டு இருக்காங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னா நமோரி, ஓரன், தீபெருவான் ஆகிய தேசிய பூங்காக்கள் இருக்கின்றன. அடுத்து வந்து இப்போ இந்த 2 கரண்ட பேசி நம்ம ஒரு வாட்டி கடைசியாக ரிவிஷன் பண்ணலாமா? ரிவிஷன் பண்ணிக்கலாம். ரிவிஷன் அப்புறம் பண்ணிக்கலாம். உங்கள் நண்பன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னன்னா யுவர் ஃப்ரெண்ட் இஸ் இன் தமிழ் ஃப்ரெண்டிஷன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.